பேரலை நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு ஆமுதல் அகுவரை நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2014-16 வந்து சசிகலா தரப்பினர் தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தார்கள். அது உண்மைதான். அவங்க என்ஆர்டிவாக தான் இருந்தாங்க. எல்லா முடிவுகளையும் சசிகலாவும் அவரை சார்ந்தவர்களும் தான் எடுத்தாங்கன்றதுலாம் உண்மைதான். குறிப்பாக வந்து அந்த 75 நாள் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ வந்து அவர் உறுதியாக எதிர்த்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உதயமின் திட்டம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இவங்க ஆதரவு கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஏடிஎம்கே எம்பிஸ் ஆதரிச்சுன்னு ஓட்டு போட்டது காரணம் சசிகலாவுடைய இன்வால்மெண்ட் தான். சசிகலா பிஜேபி ஆதரிக்க தயாராகத்தான் இறங்கி போனார். ஆனால் பிஜேபி சசிகலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. ஸோ ஜெயலலிதாவோட அந்த 3வது ஏடிஎம்கேயோட பரிணாம வளர்ச்சியில் வந்து 3rd ஃபேஸ் முடிஞ்சு போச்சு. 4th ஃபேஸ் வந்து எடப்பாடியாரோடது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் பதவி ஏற்றுட்டு அது 4வது ஃபேஸு. இன்னைக்கு 5வது ஃபேஸில் நிற்கிறோம். பவர் அவங்களை விட்டு போனோம்னா இன்றைக்கு வந்து ஏடிஎம்கே இஸ் அட் கிராஸ் ரோட்ஸ். ஏடிஎம்கேன்றது வந்து சசிகலா கிட்ட போக போதா, எடப்பாடி கிட்டே அப்படியே இருக்குமா? ஏன்னா நேற்று கவர்னர் கிட்ட போனதில் வந்து ஓபிஎஸ் கலந்துக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஓபிஎஸ்க்கான செயல் திட்டங்கள் என்ன, சசிகலாவால் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் பார்ட்டியை? அதாவது அது ஓபிஎஸ் கலந்துக்கலன்னு சொல்றதை விட கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொள்ளவில்லை. எஸ், துணை ஒருங்கிணைப்பு. துணை ஒருங்கிணைப்பாளர் கலந்துக்காம போய் கவர்னரை பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம். இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து தான் தலைமையில் போறீங்க. ஒருங்கிணைப்பாளருக்கு முதுகு வலினா ஏன் 2 நாள் பொறுத்து போகிறது? அந்த போகாமல் இருக்கிறத வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. அது வந்து ஓபிஎஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு நம்பர் 2 தான் இருப்பார். அதனால் அவருடைய செயல் திட்டங்கள் என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து 5வது ஃபேஸில் ஏடிஎம்கே நிற்கிது. ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சி பார்லிமெண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் 2019 படுதோல்வி 18% தான் ஓட்டு, திமுக கூட்டணி 52% ஓட்டு. பட் அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 33+ இவங்க 37+ 3.5-4% தான் வந்து 3.3-3.5% தான் வந்து ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ். 2.9 ஏஎம்கே. ஸோ ஏஎம்எம்கே டிஎம்கே ஏடிஎம்கேவோட இருந்து பிஜேபி வந்து பிஜேபி ஏடிஎம்கேவோட இருந்தது காரணத்தால் தான் ஏடிஎம்கே இந்த அளவு தோல்வியை சந்திச்சது. 2+2=0 ஆகும் பாலிடிக்ஸில். பிஜேபி இல்லாமல் அமமுக இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்றுனா இன்னும் நெருக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஆனால் இன்னும் வித்தியாசம் வந்து இன்னும் ரொம்ப நேரோ டவுன் ஆகிருக்கும். அது அதிமுக வாக்குவங்கி என்பது சிந்தாமல் சிதறாமல் தான் பெரிய அளவில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஸ்வீப் பண்ண டிஎம்கேவால் வந்து 1 சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. 38 சீட்டு திமுக ஜெயிச்சது. வேற பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் நம்ம எல்லாம் இதே உங்கள் அரங்கில் கூட பேசும்போது வேறு பல அரங்கில் நானும் பேசியிருக்கிறேன், பலரும் பேசியிருக்கிறார்கள், ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். பட் அன்னைக்கு வந்து முதல் ஒரு 5 ஹவர்ஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 சீட்டு வரைக்கும் ஏடிஎம்கே ஏறிச்சு. ஸோ அதிமுகவோட அந்த வாக்கு வங்கி என்பது சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்த வரையில் வந்து பெரிய அளவில் சிதைவாகாமல் தான் இருக்கிறது. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் வச்சு பார்க்கும்போது அதிமுக வந்து அதற்கு வந்து ஒரு எதிர்காலம் என்பது, பிரகாசமான எதிர்காலம் என்பது இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். ஆனால் எடப்பாடியும் சசிகலாவும் அடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போச்சுன்னா அது வந்து வேறு சில மாற்றங்களை ஏற்படுத்தி டிஎம்கே கை ஓங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக என்ற கட்சி பலவீனம் அடைவது தமிழக அரசியலுக்கு நல்லது அல்லன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அதிமுகன்றது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற சக்தி. அதிமுக பலவீனம் அடைஞ்சதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழக அரசின் மையக்கரு ஆன்டி டிஎம்கே. அது வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த வாக்கு வங்கி. அதிமுக பலவீனம் அடைஞ்சதுன்னா அதில் பெரும்பான்மையான 10% வாக்கு வங்கி பிஜேபியை நோக்கி நகரும், கம்யூனலைஸ் ஆகும், சொசைட்டி கம்யூனலைஸ் ஆகும். அது வந்து நல்லதல்ல தமிழக அரசியலுக்கு, அது நிச்சயம் நல்லது அல்ல. ஆகவே அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும் பொழுது வந்து அதிமுக என்ற கட்சி வலுவுடன் இருப்பதும் தமிழக அரசியல் திமுக அதிமுக என்ற மாறி வாரி வருவது தான் அடுத்த சில ஆண்டுகளுக்கு தமிழக அரசியலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழக அரசியலின் சமூக நல்லிணக்கத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இந்த ஞானோதயம் வந்து எடப்பாடியாருக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் இருக்கிறதா என்றால் அதற்கான பதில் இல்லை. ஏன்னா அவங்க சசிகலாவுக்கு ஓரளவு ஸ்பேஸ் கொடுத்து உள்ள வச்சுக்கிட்டு ஒன்னா அதிமுக இருந்ததுன்னா அதிமுகவுக்கும் நல்லது, தமிழக அரசியலுக்கும் நல்லது. திடமா எதிர்க்கிறாங்கன்னா அப்ப கட்சி பிளவை நோக்கி போகும். ஒன்னு மறந்துடாதீங்க, எப்பெல்லாம் பவர் இல்லாம இருந்திருக்கோ அப்பெல்லாம் அதிமுக உடஞ்சிருக்கு. 96 உடஞ்சிருக்கு, 2006 சிலர் வெளியேறி போனார்கள். அதற்கு முன்னால எம்ஜிஆர் வந்து 80 பதவி இழந்தப்பயே வந்து கட்சி உடஞ்சிருக்குது. பதவி இல்லைன்னா வந்து கட்சி உடையிறது உறுதி. ஆகவே அந்த கட்சி பிளவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால்
இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவின் அனைத்து பிரிவுகளும் ஒன்றாக சேர்வது என்பது தமிழக அரசியலுக்கு நல்லது. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க அதை முடிவு செய்யணும். நாம் அரசியல் பார்வையாளர்கள் நாம் வந்து வெறும் கருத்து மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இதில் வந்து இன்னொன்று என்னன்னா வந்து அதிமுகவோட தலைவிதியை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்று பிஜேபி மாறிவிட்டது. அப்படிதான் நம்ம சொல்லணும். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இவங்க பிஜேபி கேட்காம எதுவும் செய்யறதில்ல. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எதிர்கட்சியாக மாறின பிறகும் அதிமுக எந்த போராட்டத்தையும் நடத்தல. பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடுது, கேஸ் விலை அதிகமாகுது, விலைவாசி உயருது, அதிமுக எந்த போராட்டமும் பண்ணல. மாற திமுக இதில் மல்லிகட்டிருக்காங்க. ஒருவேளை கலைஞர் இல்லாததுனால சோர்ந்துட்டாங்களா? அப்படிலாம் இல்லை, நான் அப்படி நினைக்கல. அவங்க வந்து இவங்க இவங்க 4.5 வருஷம் கொடுத்த நல்லாட்சியில் வந்து இவங்க சம்மந்தப்பட்ட பல கோப்புகள் வந்து மோடியோட டேபிளில் இருக்குது. அதனால் ஒரு கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்வுக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா கூட இவங்களுக்கு சோதனை வரும். மறந்துடாதீங்க, எடப்பாடியார் இவங்க எடியூரப்பா கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா பதவி விலகிட்டார். எடியூரப்பாவோட பிஏ வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குது. அப்போ யார் கொடுக்குற சமிக்க என்னென்னா, எடியூரப்பாவும் சித்தராமையா காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சரும் ரகசியமாக சந்திச்சு பேசினாங்களாம். அப்புறம் ராகுல் காந்தி அவலமாக பேசாதீங்க, அவரை கண்ணியமாக பேசுங்கன்னு எடியூரப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதுக்கு பதிலடியாக வந்து எடியூரப்பாவோட பிஏ வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குது. ஸோ மோடி அரசு தனக்கு பிடிக்காதவர்களை எந்த அளவுக்கு வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்கும் என்பதுக்கு இது உதாரணம். சஞ்சய் ராவத் வந்து ஒன்று சொல்லியிருந்தார், யார் மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட எம்பி, இந்த சிபிஐ, என்ஐஏ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸு இவங்க எல்லாமே வந்து ஹையர்டு கில்லர்ஸ் ஆஃப் பிஜேபி. யார் கூலிக்கு ஆள் வச்சு கொலை பண்ணுவாங்கல்ல, அந்த கூலிக்கு கொலை செய்யும் படைகள் தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடி, என்ஐஏ போன்ற அமைப்புகள். இந்த படைகள் தான் சசிகலாவை இன்னும் வெளிப்படையாக நேரடி அரசியலுக்கு வரவிடாமல் தடுக்குதா? உண்மை, அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் வந்து மாயாவதியிலேருந்து சிவசேனாலேருந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து நீங்கள் பலரையும் வந்து என் சொந்த பிஜேபிக்குள்ளேயே தன்னை நேற்று வரைக்கும் தன்னைகிட்ட இருந்த சீனியர் லீடர் மோடியோட சீனியர் லீடர் எடியூரப்பா அவங்களையெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹையர்டு கில்லர்ஸ் இருப்பாங்கல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபிஐ, என்ஐஏ, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இவங்களெல்லாம் வச்சு மோடி எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு நமக்கு தெரியும். அவை அந்த ஹையர்டு கில்லர்ஸோட ரோலும் வந்து ஏடிஎம்கேவோட எதிர்காலத்தில் அவங்க ரோலும் அதிகமாக இருக்கும். இதை நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு தமிழ்நாடு அரசியல் புரியுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் எது எப்படி இருந்தாலும் அதிமுகன்ற கட்சி பலவீனம் அடைவது தமிழக அரசியலுக்கு. 1000 குறைகள் விமர்சனங்கள் இருந்தாலும் அதிமுகன்ற கட்சி, அது எடப்பாடி தலைமையில் இருக்கட்டும், சசிகலா தலைமையில் இருக்கட்டும், எக்ஸ்ஒய்இசட் தலைமையில் இருக்கட்டும், அந்த கட்சி வலுவுடன் இருப்பது தமிழக அரசியலுக்கு நல்லது. அப்படி இல்லை, அவங்க பலவீனம் அடைவாங்கன்னா நிச்சயமாக மதவாத சக்திகள் இந்தியாவை வந்து மத ரீதியாக என்று துண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் வந்து மத துவேஷத்தை வளர்த்து இந்தியாவை வந்து இன்று வந்து பிணக்காடாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவாத சக்திகள் தமிழக அரசியலிலும் நன்றாக கால் ஊன்றுவதற்கு அது வழிவகுத்து விடும். இதை அதிமுக புரிந்து கொண்டு அவர்கள் ஒற்றுமையுடன் இருப்பது அவர்களுக்கும் நல்லது, தமிழக அரசியலுக்கும் நல்லது. ஆனால் அந்த ஞானோதயம் அவர்களுக்கு வருகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நிறைவான கேள்வி, சசிகலா இப்போது சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டுட்டார். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அவர் இப்போ வந்துருவார், இப்போ சுற்றுப்பயணம் போப்பார்னா பேசப்பட்டது இப்போ ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. தேவர் ஜெயந்தியை ஒட்டி, அக்டோபர் 30 ஒட்டி தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த சுற்றுப்பயணம் சசிகலாவுக்கு அவருடைய சமூக ரீதியாகவாவது ஒரு பலத்தை அளிக்குமா? கண்டிப்பாக அளிக்கும் தான் நான் நம்புகிறேன். சமூக ரீதியாகவும் அளிக்கும், அவர் சமூகத்திற்கு வெளியிலும் அவருக்கு ஓரளவு செல்வாக்கு ஓரளவு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். இன்னொன்று, சசிகலாவுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஆனால் எடப்பாடிக்கு இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது. எடப்பாடியாரால் பாதிக்கப்பட்ட சக்திகள் அதிமுகவில் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து சசிகலா ஒரு காந்தமாக உருவெடுப்பார். சசிகலாவை சுற்றி அவர்கள் சூழ்ந்துவார்கள். ஆகவே சசிகலா அவர்கள் வந்து இந்த சுற்றுப்பிரயாணம் போவது என்பது நிச்சயமாக எடப்பாடியாருக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இதில் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, அது என்ன மாதிரியான சிதைவை ஏற்படுத்துது. இப்போ ஒரு 20% 25% எடப்பாடிக்கிட்டேருந்து சசிகலாவுக்கு வந்ததுன்னா கூட வந்து எடப்பாடியாருக்கு அது லாஸு, சசிகலா கெயினு. ஆனால் ஒட்டு மொத்தமாக அது அதிமுகவுக்கு லாஸ். அதைத்தான் நான் சொல்லுகிறேன், ஒன்றுபட்ட அதிமுக. நீங்கள் யாருனா தலைவராக இருந்துட்டு போங்க, யாருனா பொதுச்செயலாளராக இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ரெண்டு பேரில் யார் மிஞ்சுறீங்களோ அது நல்லது உங்களுக்கு, ஐ மீன் ரெண்டு பேரில் யார் மிஞ்சுறீங்களோ அது வந்து உங்கள் பிரச்சனை. ஆனால் அதிமுகன்ற ஒரு மாபெரும் கட்சி, திரும்பவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு 30 ஆண்டுகளும் ஆண்ட ஒரு கட்சி, அடிப்படையில் 1000 குறைகள் இருந்தாலும் ஒரு மதசார்பற்ற கட்சி, தமிழகத்தில் 30% மேல் நிரந்தரமாக தன்னுடைய தனக்கென்று ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி, திமுகவிட ஒரு என்றைக்குமே ஒரு பெரிய கட்சி வாக்கு வங்கி என்ற அளவில் அதிமுக, ஈவன் வித்தவுட் ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர், அதிமுக என்பது ஒரு மாபெரும் கட்சி.
அந்த கட்சி பலவீனம் அடைவது, அந்த ஒரு மதசார்பற்ற கட்சி, அடிப்படையில் மதசார்பற்ற கட்சி பலவீனம் அடைவது தமிழக அரசியலுக்கு நல்லது அல்ல அல்ல அல்ல. ஏன்னா அவங்க வெக்கேட் பண்ணுற அந்த ஸ்பேஸை மதவாத சக்திகள் கண்டிப்பாக இட்டு நிரப்புவார்கள். அது தமிழக அரசியலை வந்து அதில் பாதாளத்திற்கு கொண்டு செல்லும், இழுத்து செல்லும். ஆகவே அதிலிருந்து தமிழகம் தப்ப வேண்டும் என்றால் அதிமுக என்ற கட்சி வலுவுடன் இருப்பது நல்லது. ஆகவே இவர்கள் சசிகலா எடப்பாடி இருவருமே வந்து இதையும் உணர்ந்து அவர்கள் கொஞ்சம் செயல்படுவார்களே ஆனால், ஒன்றுபட்ட அதிமுகவை அவர்கள் காப்பாற்றுவார்களே ஆனால் அது அவர்களுக்கும் நல்லது, தமிழக அரசியலுக்கும் நல்லது. நிச்சயமாக. பொதுவாக இப்போ நம்ம இறுதியாக பேசின எதிர்காலம் குறித்த விஷயங்கள்லாம் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகத்தான் இந்த நரேட்டிவ் வரும். ஆனால் இப்போது ரொம்ப முன்கூட்டியே வந்திருக்கிறது, 2 இயர்லி டிஸ்கஷனாக இது போய்கொண்டிருக்கிறது. இந்த நரேட்டிவ் எதை நோக்கி போகிறது என்பதை நம்ம அடுத்த முறை விவாதிப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.